ஆமா ஒரு யுகமாக
ஆமா பார்க்கும்போது அவர் இருக்கும் அலங்கோலத்தை கண்ணால் பார்க்க முடியாது தகுந்த யோசனை யார் வந்தால் முடியும் ஆமா அப்படி என்று நம்முடைய அண்ணாவாகிய மாலாகிய இத சங்கடங்கள் முடியும் என்று ஆமா மாலாகிய கண்ணனை நினைக்க மாலாகிய கண்ணன் தங்கா தங்கா எதற்காக என்னை நினைத்தாய் நினைத்தாய் அப்படி என்று ஈஸ்வரியை கேட்கிறார் ஆமா ஆனால் அண்ணா அண்ணா அத்தானானவர் ஒருவனாக அலைந்து திரிந்து அவர் அலங்கோலத்தை நீயே பாரும் என்று தெரிவித்தார் அவரும் சென்று பார்த்தார் அதற்கு அம்மா அம்மா நீயோ கொஞ்சம் சாதம் கொண்டு வர வேண்டும் ஆமா அந்த சாதத்தை மூன்று உருண்டையாக செய்ய வேண்டும் முதல் உருண்டையும் கையில் போடு தின்றுவிடும் ஆமா இரண்டாவது உருண்டையும் கையிலே போடு தின்றுவிடும் மூன்றாவது உருண்டையை கீழே இறைத்துவிடு என்று கட்டளையிட்டார் அப்போது ஈஸ்வரியானது அத்தன்மை போலவே செய்தது மூன்றாவது உருண்டையை ஈஸ்வரனுடைய ஜடாபரத்தில் இருக்கும் ஆமா இறங்கி வந்து அந்த சோற்றை பொறுக்கி தின்கின்ற நேரத்திலே தின்கின்றது அப்போது மைத்துனா ஓடி ஒளிந்து கொள் ஜடகாட்ட அப்போது ஈஸ்வரனானவன் ஓடி ஒளிந்து கொண்டார் ஒளித்துக் கொண்டார் அந்த பிரம்மத்தியானது சாதத்தை பொறுக்கிவிட்டு தின்றுவிட்டு பார்க்கும் போது ஈஸ்வரன் காணவில்லை ஆனால் அதோ வேண்ட அந்த பிரம்மத்தியானது மகாவிஷ்ணுவை முடுக்குகிறது அப்பொழுது அப்பா என்னால் ஆகாது அதோ ஈஸ்வரி என் தங்கையான ஈஸ்வரி நிற்கின்ற ஆமா அவளை துரத்தும் என்று கட்டளையிட்டார் அப்படி துரத்துகின்ற நேரத்திலே அதோ என்ன அந்த பிரம்மனுடைய பிரம்மத்தினை சடமயிரை பிடித்து இழுத்து இழுதுகாலில் போட்டு மிதித்து அதற்கு வரும் ஆவண பரிபூசங்களை செய்து கொண்டு வருகிறார் ஆமா அப்படி இருக்க அதோ என்ன ஈஸ்வரனை பார்த்து ஈஸ்வரி ஏது என்று கேட்கிறது ஒரு வருட காலமாக அழைத்து தெரிந்தீர்களே ஏன் என்று கேட்க விதம் காண்க வா அம்மா உமா பாருங்க வா அதான் பிக்சர் எடுத்துதான் அப்புறம் பாருங்க ஓட ஓட ஒரு தொம்பியா Yeah.
ஒரு யுகமாக எங்கே அலைந்து தெரிந்து அடியாளுக்கு விவரமாக தெரிவிக்க வேண்டும் சாமி. இனி எந்த இடர் வந்தாலும் எதற்கு நான் அஞ்சப்பண்ணேன்?
கொசு வளர்த்து புரியா